எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, மலம் கழிப்பதற்கு இந்தியன் டாய்லெட் சிறந்ததா வெஸ்டர்ன் டாய்லெட் சிறந்ததா? எனக்கே கொஞ்சம் பட்டிமன்ற தலைப்பு மாதிரி தான் இருக்குது. நீங்களே யோசிச்சிருப்பீங்க, என்னடா முதல் வீடியோவே மலம் கழிக்கிறத பற்றியான்னு. இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிங்க, அதுக்கான காரணம் உங்களுக்கே புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனையும் நீங்கள் முதல்ல பண்ணுற வேலை என்னங்க? சார் மொபைல் பார்ப்பேன் சார், நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறோம். கொஞ்சம் பேர் மலம் ஜலம் கழிப்பேன் சார். நீங்கள் ஜலம் கண்டிப்பாக கழிப்பீங்க, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்க நீங்கள் காலையில் அலாரம் அடித்து எந்திரிக்கிறத விட உள்ளுக்குள்ளே உங்களுடைய யூரின் டேங்க் இருக்கு இல்லையா, அது ஃபில்லாகி பிளாடர் ஆல்ரெடி 4 தடவை பிரெயினுக்கு கால் பண்ணிடும். தம்பி கடை எப்போ திறப்பேன்? கடை எப்போ சார் திறப்பீங்க? நீங்களும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு முட்டு கொடுத்து தூங்குவீங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் எந்திரிச்சு தானே ஆகணும். ஸோ எந்திரிச்சு நீங்கள் ஜலம் கழிச்சிருவீங்க. நான் கேட்குறது என்னென்னா, எந்திரிச்சொன்னையும் காலையில் யாரெல்லாம் மலம் கழிக்கிறீங்களோ இவங்க நிச்சயமாக ஆரோக்கியத்தின் பாதையில் இருக்கீங்கன்னு அர்த்தங்க. சரி, எப்படி மலம் கழிக்கிறீங்க? ஆஃபீஸில் 8-10 மணி நேரம் இப்படியே சேரில் உட்காந்துருப்பீங்களே, அதே மாதிரி தான் நான் டாய்லெட்லேயும் உட்காருவேன், அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட்டில் அப்படின்னு அடம் பிடிக்கிறீங்களா? இல்லை இந்தியன் டாய்லெட்டில் ட்ரெடிஷ்னலாக குந்த வச்சு மலம் கழிக்கிறீங்களா? ஏன் நான் கேட்குறேன்னா, 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா இந்த மாதிரி தான் அடம் பிடிச்சாங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? விக்டோரிய மகாராணி. 19th century இங்கிலாந்தோட அரசி. அவங்க அரியணையில் இப்படியே உக்காந்துட்டு இருப்பாங்களே, அதே மாதிரி தான் நான் டாய்லெட்லேயும் உட்காருவேன்னு அடம் பிடிச்சாங்க. அரச குடும்பங்கள் 19th century வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ண காலகட்டங்க அது. மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மக்களுக்கு இதை யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே 2 விஷயம் அசௌகரியமாக உணர்ந்தாங்க. ஒன்று, ரொம்ப கஷ்டப்பட்டு மலம் கழிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இன்னொன்று, மலம் கம்ப்ளீட்டாக கழித்த மாதிரியே இல்லை. ஆனாலும் இவங்க இதை வாயை திறந்து யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, ஏன்னா மகாராணியாக யூஸ் பண்ணுறாங்களே. ஸோ இப்போது 200 வருஷம் கழித்து அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. நீங்கள் மலம் கழிக்கிறதுக்கு பெஸ்ட்டு போஸ்டர் இந்தியன் டாய்லெட்டில் குந்த வச்சு ஸ்குவாட்டிங் பொசிஷனில் போகிறீங்கள்ல, இதுதான் ஒரு நேச்சுரலான மலம் கழிக்கிறதுக்கான போஸ்டர்னு சொல்லிட்டாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டில் யாரெல்லாம் ரொம்ப காலம் மலம் கழிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 10 வகையான ப்ராப்ளம் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் பர்டிகுலராக ஹெமராய்ட்ஸ், கான்ஸ்டிபேஷன், கோலைட்டிஸ், ஈவன் கோலான் கேன்சர் கூட வரத்துக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்து மலம் கழிக்கிறதால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்க இதுக்கு பின்னாடி சொல்கிற விஞ்ஞானம் பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. நீங்கள் இந்தியன் டாய்லெட்டில் குந்த வச்சு உட்காந்து மலம் கழிக்கும்போது உங்களுடைய தொடை வயிற்று பகுதியை ஒரு ப்ரெஷர் கொடுத்து அழுத்துறதுனால குடலில் இருக்கிற மலம் ஈஸியாக வெளில வரத்துக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டுங்க. இது ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பீபோரெக்டாலிஸ்னு ஒரு மசில் இருக்குங்க. இது உங்களோட மலக்குடலை சுருக்கு பை மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, மலக்குடலுக்கும் மலவாய்க்கும் ஒரு 90 degree ஆங்கிள் வந்து நேச்சுரலாகவே மெயின்டைன் ஆகும். நீங்கள் நார்மலாக இருக்கும்போது, நிற்கும்போது, படுக்கும்போது இந்த ஆங்கிள் எப்போவுமே இருக்கும். இந்த ஆங்கிள் மெயின்டைன் ஆகலை, இது இந்த மாதிரி சுருக்கி பிடிக்கலன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் எப்போதும் மலம் கழிச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த 90 degree ஆங்கிள் நீங்கள் இந்தியன் டாய்லெட்டில் குந்த வச்சு மலம் கழிக்கும்போது இந்த மலக்குடல் மலவாய்க்கு 180 degree வந்து மலம் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வெளியில் போகுங்க. இதுவே நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் என்ன ஆகும்னா, இந்த 90 degree ஆங்கிள் பீபோரெக்டாலிஸ் மசில் வந்து ஸ்லோவாக கொஞ்சம் தான் ரிலீஸ் ஆகும், கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகாது. அதனால் ஒரு 20 degree மட்டும் எலிவேஷன் கிடைக்கும். ஸோ 110 degree இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, கட்டாயமாக நீங்கள் மலம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், முழுமையாக மலம் வெளியேறி இருக்காது. ஸோ கொஞ்சம் மலம் வந்து உள்ளே தங்கின மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 2 விஷயங்கள்னால 10 வகையான வியாதிகள் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 10 வகையான வியாதிகளில் ஒரு 3 வியாதிகள், அதுக்கு மட்டும் நம்ம எதனால் இந்த டாய்லெட்ரி போஸ்டர் வந்து இது கூட லிங்க் பண்ணுறாங்கங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல்ல ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ்ன்னு சொல்லுவோம்,
நம்ம வந்து மூலன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு வந்து மலவாய் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற வெயின்ஸு நீங்கள் டாய்லெட்டில் முக்கி முக்கி ஒரு ஸ்ட்ரெயின் கொடுத்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த வெயின்ஸ் எல்லாம் டைலேட் ஆகி ப்ரெஷர்னால கீழே வரைக்கும் தொங்கிடும். இதை தான் நம்ம ஹெமராய்ட்ஸ்னு சொல்லுவோம். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கோலோரெக்டல் கேன்சர். இப்போ அமெரிக்கன்ஸ் வந்து ரொம்ப பயப்படுற விஷயம் இதுதான், அதிகமாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு அவங்க உட்பட்டு இருக்காங்க. இந்த கோலோரெக்டல் கேன்சர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய மலக்குடலில் மலம் தங்கிறதுனால தான். ஏன்னா தங்கின மலம் சும்மா இருக்காது, அது டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணும். அந்த டாக்ஸின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே உள்ளே போய் அகெயின் வந்து நம்ம உடலுக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அப்பண்டிசைட்டிஸ். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்பண்டிக்ஸுங்கிறது நம்ம சிறுகுடலுக்கும் பெருங்குடலுக்கும் நடுவில் பெருங்குடல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல சீக்கம்ன்ற ஒரு இடத்துல கனெக்ட் ஆகியிருக்கிற ஒரு குடல் வால். நீங்கள் இந்தியன் டாய்லெட்டில் உட்காரும்போது உங்கள் வலது தொடையை வலது பக்க வயிறை அழுத்தும் போது இந்த சீக்கமில் இருக்கிற கழிவுகள் எந்த டைரெக்ஷனில் போகணுமோ அந்த டைரெக்ஷனில் போயிடும். ஆனால் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காரும்போது நீங்கள் அந்த ப்ரெஷர் கொடுக்கறது இல்லை இல்லையா. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படி முக்கி ஒரு ஸ்ட்ரெயின் கொடுப்பீங்க இல்லையா, அப்போ என்ன ஆகுனா இந்த டயஃப்ரம் இருக்கு இல்லையா அது மலக்குடலை அழுத்தி ஒரு பேஸ்ட் வந்து நடுவில் நீங்கள் அழுத்துனீங்கன்னா ரெண்டு பக்கம் எப்படி போகும், அந்த மாதிரி மலம் ரெண்டு பக்கமும் மூவ் ஆகும். ஸோ சீக்கத்திலிருந்து மலம் எந்த டைரெக்ஷனில் போகணுமோ அந்த டைரெக்ஷனில் போகாமல் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போகிறதுனால குடல் வாலுக்குள்ளே இந்த மலம் வந்து என்டர் ஆகிடும். இதுவே பின்னாடி இந்த குடல் வால் பாதிக்கப்பட்டு அப்பண்டிசைட்டிஸாக மாறுது. இதை தான் நீங்கள் அப்பண்டிசெக்டமி பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறீங்க, சர்ஜரி பண்ணிடுறீங்க. மாடர்ன் மெடிசனில் இந்த மாதிரி டாய்லெட்ரி போஸ்டர் 10 வகையான வியாதிகளுக்கு காரணமாகுதுன்னு கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம தமிழ் மண்ணில் தோன்றின தமிழ் வைத்தியம் அதாங்க சித்த வைத்தியத்தில் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சித்த வைத்தியத்தில் நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனைக்கு வேணால் அவங்கக்கிட்ட போங்க, ஆனால் முதல்ல அவங்க உங்கள் குடலை வந்து க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் 6 மாதத்துக்கு ஒருக்கா பேதி மருந்து கொடுத்து கம்ப்ளீட்டாக குடலை வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ சித்தர்களை பொறுத்த வரைக்கும் மலம் உடலில் தங்கவே கூடாதுங்க. மலம் உடலில் தங்காமல் நீங்கள் உடலை வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு 50% வியாதிகள் வந்து கண்டிப்பாக வராதுன்னு சித்த வைத்தியம் சொல்லுது. சி, நீங்கள் வந்து பொருள் சேர்த்துனீங்க, பணம் சேர்த்துனீங்க, நகை சேர்த்துனீங்க, சுற்றி என்னென்னமோ சேர்த்துனீங்க, இந்த மலத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுடலாமேங்க. சரிங்க, எங்கள் வீட்டில் உடல் ஊனமுற்றவங்க டிசேபிள்டு பீப்புள் இருக்காங்க, ஆர்த்ரைட்டிஸ் சிவியராக இருக்குது, அவங்களாலெல்லாம் முட்டியை மடக்கி உட்காந்து இந்தியன் டாய்லெட்டில் போக முடியாது, இது இல்லாமல் சர்ஜரி பண்ணவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் வந்து நான் சொல்கிறேங்க. ஸோ இவங்கெல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காரும்போது வழக்கமாக சேரில் உட்கார மாதிரி உட்காருவாங்களா. ஸோ இந்த மேல் பகுதி உடம்பு இருக்கு இல்லையா, அதாவது வயிற்று பகுதியிலேருந்து தலைப்பகுதி வரைக்கும், ஸோ இந்த மேல் பகுதி உடம்பை கம்ப்ளீட்டாக முன்னோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கம்ப்ளீட்டாக தொட மேலே கம்ப்ளீட்டாக வந்து படுத்துக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்டரில் அவங்க மலம் கழிச்சாங்கன்னா ஒன்று மலம் வந்து ஃப்ரீயாக போகும், இன்னொன்று அந்த ஸ்ட்ரெயின் வந்து இருக்காது, கம்ப்ளீட்டாகவும் மலம் போன ஒரு உணர்வு கட்டாயமாக இருக்கும். ஆனால் 100% நம்ம நேச்சுரலாக போகிற ஸ்குவாட்டிங் பொசிஷனுக்கு இது ஈடு கிடையாது. பட் இருந்தாலும் நமக்கு வேறு சாய்ஸ் இல்லை, இந்த மாதிரி போகலாம். அமெரிக்காவில் இப்போ 200 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி ஒரு சொன்னாங்க இல்லையா, வெஸ்டர்ன் டாய்லெட் வேண்டாம் இந்தியன் டாய்லெட் தான் மிகச்சிறந்ததுன்னு. கொஞ்சம் சென்சிபிளாக இருந்தால் நம்ம என்னங்க பண்ணியிருப்போம், ஸ்லோவாக வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் மூவ் பண்ணிவிட்டு இந்தியன் டாய்லெட் கொண்டு வந்திருப்போமா இல்லையா. ஆனால் இப்போ அமெரிக்காவில் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இருங்க இருங்க அப்படியே உட்காருங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டில், நாங்கள் உங்களுக்கு கால்கடியே ஒரு ஸ்டூல் வைக்கிறோம். அந்த ஸ்டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இப்போ தயாரித்து கொடுத்து $1 மில்லியன் கம்பெனி ஆகிட்டான். ஸோ இந்த மெத்தட் வந்து நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஆனால் தொப்பை இருக்கவங்க இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மடக்கி கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி போஸ்டரில் என்னால் மலம் கழிக்க முடியாதுங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டூல் யூஸ் பண்ணிக்கலாங்க, பரவாயில்ல, வேறு நமக்கு சாய்ஸ் இல்லை, அதனால் நான் ஓகேன்னு சொல்கிறேன். இந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறதுலேயே ஒரு பிரச்சனை இருக்குங்க, உடல் உழைப்பு இல்லாதவங்க, சோம்பேறித்தனமாக வாழ்க்கையை ஓட்டுறவங்க, நடக்கிறது கூட ஒரு வேலையாக இருக்கேன். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு, முதல்ல நம்ம குந்தை வச்சு போனோம், அதுக்கப்புறம் உக்காந்து கொஞ்சம் சுகமாக போனோம், இப்போ படுத்துட்டு போகலான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ண கட்டாயமாக கூடாதுங்க. இது உங்களுக்கான முறை கிடையாது, இது டிசேபிள்டு பீப்புளுக்கு சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் சர்ஜரி பண்ணவங்களுக்காக மட்டும்தான். நம்ம எந்த இடத்துல எங்கே தப்பு பண்ணோம், எதனால் 200 வருஷமாக இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்குன்னா, நம்ம வெளியில்
எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு இன்டர்னலாக இன்னராக உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்குள்ளார ஒரு ஹார்மனி, ஒரு பேலன்ஸு, ஒரு லீஸ்ட்டு டிஸ்கம்ஃபர்ட் வந்து அதுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம வச்சுக்கணுங்க. ஏன்னா 24 மணி நேரமும் ஒர்க் ஆகிற விஷயங்கள் எல்லாமே உள்ளே தான் இருக்குது. நீங்கள் இந்த லைஃப் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த உயிர் நடக்கிறதுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமோ அதெல்லாம் உங்கள் கையில் கொடுக்கவே இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மூச்சு விடுறீங்க, பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் மூச்சு விடுறீங்க. இது ஏதாவது உங்கள் கையில் இருக்கா? நிச்சயமாக இல்லை. ஹார்ட்டு துடிக்குது, இதயம் துடிக்குது, பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் துடிக்குது. இது ஏதாவது உங்கள் கையில் இருக்கா? நிச்சயமாக இல்லை. செரிமானம் நடக்குது, இது ஏதாவது உங்கள் கையில் இருக்கா? நிச்சயமாக இல்லை. ஸோ வெளியில் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் வெகு சில வேலைகள் தாங்க. அதுலேயும் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, வெளியில் கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இன்டர்னல் ஆர்கன்ஸ் கம்ப்ளீட் டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு உட்படுதுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போது ஹாஸ்டலில் இருக்கவங்க, வாடகை வீட்டில் இருக்கவங்க, எனக்கு வேறு சாய்ஸே இல்லைங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க இருக்குது, இந்தியன் டாய்லெட்டே இல்லை, என்னங்க பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் செக்கு நல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. இன்றைக்கி ஒரு ஊருக்கு 2 இடத்துல வந்து செக்கு நல்ல என்ன பிளான்ட் போட்டிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு அமைதியாக தமிழ்நாடு வந்து ஒரு இயற்கை நோக்கி இயைந்து வாழணுங்கிற ஒரு நோக்கம் வந்து இப்போ அதிகமாக தெரியுது. நீங்கள் எந்த அளவுக்கு இதை நோட் பண்ணுறீங்கன்னு தெரியல. இந்த நோக்கம் ஜாஸ்தி ஆகும்போது மக்களுக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்குது, எங்கே போனாலும் கேட்குறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் மக்கள் கேட்குறத கொடுத்து தானே ஆகணும். ஸோ கட்டாயமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இந்த விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக பண்ண முடியும். நம்ம வீட்டில் இருக்கிற வெஸ்டர்ன் டாய்லெட்டை ஆஃப் டே பிளம்பிங் ஒர்க்குங்க, இது கட்டாயமாக இந்தியன் டாய்லெட்டை அதை மாற்றிக்க முடியும். ஓகே, இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு வெஸ்டர்ன் டாய்லெட்லேருந்து இந்தியன் டாய்லெட்டில் மாற்றினோம்னாலே நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த டாய்லெட்ரி போஸ்டருங்கிறது இந்த மாதிரி பல வியாதிகளுக்கு பல காரணங்களில் ஒரு காரணம்தான். இது மட்டும் இல்லாமல் உங்களோட உடல் உழைப்பு, உங்களுடைய லைஃப் ஸ்டைலு, நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, ஸோ இது எல்லாமே ரோல் பண்ணுங்கள். இதை பற்றியெல்லாம் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வாரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.